சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாலதி, மாலதி, மை டியர் டைட்டானிக். என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி தரத்ற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நானும் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நான் இல்ல. அப்போ எங்க ஏக்கோ? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? ஆ, என்ன வர வர இந்தியாவுல டேஸ்ட் ரொம்ப சீப்பா போயிட்டு இருக்குது. இரு, உடனே அதை பிரேக் பண்றேன். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லவரு, அழகானவரு. அப்படின்னா என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, அப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. I love you. என்னத்தை? I love you. இப்படி ஐ லவ் யூ னு எழுதினா அவ ஓடிடுவா. வேற எப்படி மாட்டா? என்ன சொல்லுங்க, நான் சொல்றேன், வாங்க அப்படி. ஆமாப்பா, அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. வாங்கடா. ஏ, நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி சரி, அந்த ஐ லவ் யூங்கற வார்த்தையை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு படபடன்னு சொல்லிடணும். எங்க சொல்லு? I love you. இன்னொரு தடவை I love you. Once more. I love you. Once more. என்ன நடக்குதுங்க? மேடம், நாங்க வந்து ரோஜாவனத்துல டிராமா போடலாம்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். டே காலேஜ் டே எல்லாம் நடக்கறது இல்லையா? அந்த மாதிரி இது ரோஜாவன டே. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல, உனக்கு இருக்கு இல்ல. போய் பா. என்னங்க இது? சும்மா டிராமா ரிஹர்சல் மட்டும் தான், மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எப்பயோ தொலைஞ்சு போங்க. அது டிராமாவா இல்ல இது டிராமாவா? நீங்க எந்த டிராமாவை டிராமா இல்ல நினைச்சி இங்க டிராமா பண்ண வந்தீங்களோ, அந்த டிராமாவை டிராமா இல்லாம பண்றதுக்கு இந்த டிராமா ஆடி உங்க டிராமாவை டிராமா இல்லாம பண்றோம். அதுக்கு தான் இந்த டிராமா. புரிஞ்சிச்சு. வெரி குட், வெரி குட். முத்து அவனை டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். ஆமா, அடுத்து நம்ம வேலையை பாருங்க. லவ் எப்படி சொல்றதுன்னு கத்து கொடுத்தாச்சு. இத ரோஜா கிட்ட எப்படி சொல்ல போற? எங்க சொல்ல போற? நல்ல விஷயம் சொல்ல போறதுனால அது கோயில் ஆயிருந்தா நல்லா இருக்கும். லொகேஷன் ஃபிக்ஸ்டு. அப்புறம் போன் போட வேண்டியதா? ஹலோ ரோஜா, ரோஜா, ரோஜா. ஹலோ, நான் முத்து பேசுறேன். ஒண்ணுல, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு. அதுவா முக்கியம்? இப்போ கோயிலுக்கு, உள்ளார் கோயிலுக்கு வர சொல்லு. அங்க வேணாம், அவருக்கு லவ் பிடிக்காது. முருகன் கோயிலுக்கு வர சொல்லு. அவருக்கு லவ் பிடிக்காதா? அவர் தம்பி முருகனை தான் பிடிக்குமா? ஆமா, முக்கியமான விஷயம். பயப்படாத, நேர்ல பேசலாம் சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆட வர சொல்லப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போட போட இல்ல போடி, போட இல்ல போடி. நேர்ல பேசலாம் சொல்லு. நான் உடனே மாட்டேனே. நம்ம முருகர் கோயில்ல பூசாரிக்கு உடம்பு சரியில்லையா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உபித்து பூசி விட்டு வந்துருவோம். நீ அங்க வந்துட்டு, நானும் அங்க வந்துட, ரெண்டு பேரும் சேர்ந்து பூசி விட்டுவோம். ஓகே? சரி, கரெக்டா சொல்லிட்டேன். I love you. I love you. ஹாய் முத்து, ரோஜா பேருக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். இந்த இடத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நல்லாவே தெரியும், நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். வெறும் நண்பர்களா மட்டும் இல்லாம எல்லா வியாபாரத்தையும் ஒன்னா சேர்ந்துதான் செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு காலமா நண்பர்களா இருந்த நாங்க இப்ப சொந்தக்காரங்களா மாறணும்ன்றதுதான் என்னோட ஆசை. என் நண்பன் பிரபாகரன் கூடிய சீக்கிரமே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறதுனால இந்த விசேஷம் நடக்கிற இன்னைக்கே என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேன். எதிர்காலத்துல இந்த ரோஜா என் வீட்டு மருமகளா வரணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அந்த விவரம் தெரியாத வயசுல நாங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கிட்டாலும் எனக்கு என்னவோ அவளுக்கு நான் தான்
எனக்கு அவதானம் மட்டும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவன் நினைப்பு மட்டும் என் மனசு விட்டு போகல. ரோஜாவோட நினைப்பு என் மனசுல ஆழமா வந்துருச்சு. ரோஜா இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ரோஜா, ஐ லவ் யூ. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மோதிரமும் என்னை விட்டு பிரியல, ரோஜாவும் என் மனசை விட்டு விலகல. ரோஜா தான் எனக்கு எல்லாம், ரோஜா தான் லைஃப். இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீ முத்து, நீங்க 5 லட்சம் ரூபாய் கேஷா தெரியவா செக்கா தெரியவா? என்ன கேட்டா? கவர்னரை போய் கேட்கணும். அப்ப உங்ககிட்ட பேசிப்பிரியான் இல்ல, நான் கவர்னர்கிட்ட பேசிக்கிறேன். கவர்னர் என்ன மாதிரி நடத்தல இருப்பாரு, ராஜ்பவன்ல இருப்பாரு. இது பாரியா, முதல்ல நீ என் கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து வரணும், அப்புறம் கவர்னர்ட்ட போலாம். என்ன உங்க கண்டிஷன்? வீரப்பன் பிடிச்ச 5 லட்சம் அதானே? ஆமா. இவங்க எல்லாம் யாரு? பார்த்தா தெரியல, கான்ஸ்டபிள் சொல்ல மாட்டாங்களே. நம்ம விளையாறியா? பாயா போலாம். குமார் டெட்டானிக், அப்புறம் ஏதாவது எசை புசன் ஆயிடுச்சு நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீங்க எல்லாம் பெரிய மனுஷன், நல்லா கேட்டுங்க. ஓகே, எங்க மறுபடியும் கண்டிஷன் சொல்லு. சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிச்சா 5 லட்சம் பரிசு. எனக்கு வீரப்பனை பிடிச்சிருக்கு, எடு 5 லாக்ஸ். என்ன மேன் பாக்குற? எனக்கு அவன் மீசு பிடிச்சிருக்கு, அவன் தமிழ் பிடிச்சிருக்கு, அவன் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஏன் அவன் பல்லு விளக்குற ஸ்டைல் கூட பிடிச்சிருக்கு. மொத்தத்துல எனக்கு வீரப்பனை டோட்டலா பிடிச்சிருக்கு, எடு 5 லாக்ஸ். அப்படியா? வா, எனக்கு ஒண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், மூணு பேர் வாங்கடா, சாருக்கு பரிசு கொடுக்கலாம். டைட்டானிக் நம்ம ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணு. முத்து, ஏஸ் பாஸ், அங்க பாரா. முத்து, முத்து, என்னாச்சு என்னாச்சு? பட்டி கடக்கிறது சரியா இருக்கு இல்ல? முத்து சிரிச்சுட்டு வரும்போது தெரியலையா சக்சஸ் என்ன? ஐ லவ் யூ சொன்ன உடனே ரோஜா உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தா? எங்க உடனே ஓடி போய் மரத்தை சுத்தி லவ் டூ எல்லாம் பாடுவீங்களா? உங்க லவ்ல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது, டோட்டலா ஓகே தானே? அட சும்மா இருந்தடா. ஏப்பா முத்து, கல்யாணத்தை எப்போ வெச்சுக்கலாம் கேட்டியே? ஆரம்பத்திலயாவ கொஞ்சம் போவட்டுங்க, முன்ன பின்ன லவ் பண்ணிட்டு தான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு நடக்கலன்னு தெரியுது. தம்பி சொல்லி இருக்கோம், அந்த பொண்ணு கோவப்பட்டிருக்கும். தம்பி மாதிரி ஒரு அழகான ஆம்பளை உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ அன்னு சொன்னா நீ கோவப்படுவியா? ச்சே, வயசுதான் ஆகுது ஒளிஞ்சு கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே இல்லையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல அந்த பொண்ணு கோவப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் தம்பி சமாதானப்படுத்திருக்கும்னு சொல்ல வந்தேன். முத்து, நீ இவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறத பார்த்தா அங்க நடந்ததே வேற. நீ ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்கும், கரெக்டா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அப்ப என்னதான் நடந்துச்சு? நான் கோயிலுக்கு போனா அங்க ரோஜா உட்கார்ந்து இருந்துச்சு. நான் கிட்ட போனேன், பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொன்னேன். அப்புறம் பேசினேன், பேசினேன். பெரியப்பா, நீங்க முதல்ல போங்க. முதல்ல அவர்கள் போங்க.